ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பல கட்சிகளும் தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் குறித்து ஸ்டாலின் தான் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திமுக காங்கிரஸும் திமுகவும் வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க. மற்றபடி எந்தெந்த கட்சிகள்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஸ்டாலின் வெளியிடல. ஆனால் தேர்தல் நெருங்குறப்ப கூட்டணி கட்சிகளை பற்றியும் அவங்களுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு முழுமையான விவரத்தை ஸ்டாலின் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் சரி வரக்கூடிய தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் வந்து நிபந்தனை வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஜெயலலிதா அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. கடந்த முறை நடந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள்லாம் வரக்கூடிய தேர்தலில் இரட்டை இலைச்சனத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சாங்க. அதன்படி தான் ஜெயலலிதா அம்மா தேர்தலை சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலினும் வந்து பண்ண இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் கூட்டணி வைக்க நினைக்கிற கட்சிகள்லாம் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு வந்து சொல்ல போறாங்களாம். ஸோ இவங்களோட இந்த முடிவால சில கட்சிகள் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கே தயங்குவாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க சின்னத்துல நின்றுதான் போட்டியிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுகவானது தேர்தல் பணிகளையும் வந்து படுதீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளை விட தேர்தல் பணிகள்ல திமுக தான் வந்து மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.